Example 7.16. The volume of a cylindrical water tank is 1.078 into 10 power of 6 liters. If the diameter of the tank is 7 meter, find the height in kuduthukuraanga. So given question la pathina cylinder mention pannadanaala indhula cylinder diagram draw pannidunga. Draw panna pinnala question wise pathina idhula diameter vandu pathina 7 meter kuduthukuraanga. So idhula vandu d is equal to 7 meter. நமக்கு தேவை ரேடியஸ் தேவைப்படுது. டயாமீட்டர்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் இது இருக்குது தான் டயாமீட்டர். நமக்கு ரேடியஸ் தேவைப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா ரேடியஸ் வேணும்னா இந்த மெஷர்மெண்ட் என்ன பண்ணணும், டூவால் டிவைட் பண்ணுறப்போ நமக்கு ரேடியஸ் கிடச்சிடும். அப்போது 7/2 இந்த சிலிண்டரோட ரேடியஸு. ஸோ மீட்டரில் இருக்கிற அப்போ ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம், 7/2 மீட்டர் என்ட்ரி பண்ணுங்கள். அடுத்தது கொஷினில் பார்த்தீங்கன்னா இந்த சிலிண்ட்ரிக்கல் வாட்டர் டேங்கோட லிட்டர்ஸில் கொடுத்துறாங்க. 1.078 × 10⁶ லிட்டர்ஸில் கொடுத்துக்குறாங்க. இந்த சிலிண்டருக்கோட ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. அப்போலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குறது ஹைட்டு கேட்குறாங்க. அப்போது அதே மாதிரி ரேடியஸ் வேல்யூ நமக்கு தெரியும். இதில் வால்யூமோட வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து ஹைட்டு கேட்குறாங்க. அப்போ இதுலேருந்து ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா பையாஸ்க்கு வரையாச்சு. ஏன் வால்யூம் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், கொடுத்த கொஸ்டினில் பாருங்கள் வால்யூம் ஆஃப் த சிலிண்ட்ரிக்கல் வாட்டர் டேங்க்கு. அப்படி இருக்கும்போது வால்யூமோட வேல்யூ அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போ இதிலிருந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறப்போ எச்சோட ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ இதிலிருந்து கொஷினில் வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு இந்த கொடுத்த வேல்யூவை நம்ம என்ட்ரி பண்ணிடலாம். ஸோ கொஷின் வைஸாக இதை நம்ம என்ட்ரி பண்ணிட்டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு 1.078 × 10⁶ லிட்டர்ஸ். ஸோ நம்முடைய எய்ம் என்னது, இந்த சிலிண்டரோட ஹைட்டு என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் வந்து ஹெச் இஸ் ஈக்குவல் டு கொஷின் மார்க் நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா என்னது, பையா ஸ்கொயர் ஹெச். ஸோ இந்த வால்யூம் ஆஃப் சிலிண்டருக்கு ரீப்ளேஸ் ஆஃப் என்ன பண்ணலாம், இதை பையா ஸ்கொயர் ஹெச்னு என்ட்ரி பண்ணுங்கள். ஈக்குவல் டு இதை 1.078 × 10⁶. 10⁶ பார்த்தீங்கன்னா ஜீரோ நமக்கு சிக்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது இங்கே 1 என்ட்ரி பண்ணிட்டு இதை 6 0 1 2 3 4 5 6 இதை 10⁶ தான் இந்த மாதிரி நம்ம எழுதிக்கிறோம். இங்கே லிட்டர்ஸ் இதை என்ட்ரி பண்ணுங்கள். இப்போ பையோட வேல்யூ நமக்கு தெரியும், 22 ÷ 7 × r². அவரோட வேல்யூ என்னது, 7/2. ஃபார்முலா வச்சா ஸ்கொயர் இருக்கிறதுனால இதை 7/2 × 7/2 என்ட்ரி பண்ணிக்கலாம். ஹைட் தெரியாது, நம்ம ஹைட்டு தான் கண்டுபிடிக்கணும். இந்த ஹெச் அப்படியே என்ட்ரி பண்ணுங்கள். இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரேடியஸ் நமக்கு மீட்டர் இருக்குது, ஆனால் வால்யூம் பாருங்கள் லிட்டரில் இருக்குது. அப்போ இந்த லிட்டரை இருக்கிற வேல்யூ நம்ம என்ன பண்ணணும்னா மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணி ஆகணும். ஸோ மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா இங்கே இருக்கிற வால்யூம் ஆன்சரை டிவைட் பை 1000 டிவைட் பண்ணுறப்போ இந்த வேல்யூ நமக்கு எதில் கன்வெர்ட் ஆகிடும், மீட்டரில் கன்வெர்ட் ஆகிடும். இப்போ இந்த 1.078 × இங்கே இருக்கிற 60 என்ட்ரி பண்ணுங்கள், 1 2 3 4 5 6. ஸோ லிட்டர்ஸில் இருக்கிற வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோன்னா மீட்டரில் கன்வெர்ட் பண்ணுறோம். ஏன்னா கொடுத்ததில் மீட்டரில் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோன்னா இதை மீட்டரில் கன்வெர்ட் பண்ணுற கொஸ்டின் என்ன பண்ணுறேன், இதை டிவைட் பை 1000 டிவைட் பண்ணுங்கள். 1000 டிவைட் பண்ணுற பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 30, இங்கே ஒரு 30 நமக்கு கட் ஆகிடும். அடுத்தது இதை நம்மால் 2 டேபிளில் கேன்சல் பண்ண முடியும். இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறப்போ இது 11 டைம்ஸ் வரும். இங்கே ஒரு 7, இங்கே ஒரு 7 நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்புறம் ரிமைனிங் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா 11 × 7 = 77 வரும். டிவைட் பை 2 இன்ட்டு ஒரு ஹெச் என்ட்ரி பண்ணுங்கள். ஈக்குவல் டு ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 1.078 × 1000 இருக்குது. ஸோ இங்கே 30 இருக்குது. அப்போ 30 கூட இதை இன்ட்டு பண்ணுறப்ப இந்த பாயிண்ட் ரிமூவ் ஆகிடும். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்லி 1078 மட்டும் கிடைக்கும். நம்மளுடைய எய்ம் என்னது, ஹைட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு 1078 × இந்த 77 ÷ 2 ஈக்குவல்ட்டி கூட இருக்கும்போது ரெசிப்ரோக்கல் சேஞ்ச் ஆகும். அதாவது 2/77 நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். இல்லை டிவைட் இருக்கிற டம் ஈக்குவல்ட்டு வெளியேறும்போது மல்டிப்ளிகேஷன், மல்டிப்ளை இருக்கிற டம் ஈக்குவல்ட்டு வெளியேறும் டிவைட். ஸோ இப்படியும் என்ட்ரி பண்ணலாம். இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதை 1078 வந்து நீங்கள் 77 நீங்கள் கேன்சல் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 49 கிடைக்கும். சாரி, கேன்சல் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 14 கிடைக்கும். 77 நீங்கள் நம்பரை டிவைட் பண்ணுறப்போ 14 கிடைக்கும். இல்லை நீங்கள் 11 டேபிளில் கேன்சல் பண்ணாலும் கேன்சல் பண்ணலாம். ஸோ 11 டேபிளில் கேன்சல் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா இது 7 டைம்ஸ் வரும். இதை 11 டேபிளில் நீங்கள் கேன்சல் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா 98 டைம்ஸ்னு வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை 98 ÷ 7 அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 14 வரும். அப்போ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா ஒரு 14 × 2 அப்ளை பண்ணுறப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு 28 மீட்டர்ன்றது இந்த சிலிண்டரோட ஹைட்டாக நமக்கு கிடைக்கும். ஃபைனலாக
height of the tank. So the tank oda height vandu pathina 28 meter la entry pannunga. So kudutha question la measurement meter la irukkuradhala namba idha height vandu meter la mention pannikrom.